First, we have to ride on the ride. Snow World. So, Snow World is a ticket that is just 60 rupees offer 10 rupees. That is 10 rupees offer 50 rupees. It is cheap. 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 It is just ice cut. It is a Snow World. So, we have to enjoy the lighting. We have to enjoy the part. We have to enjoy the part. We have to enjoy the part. So, this is 3D. So, this is the part. So, next ride is போல Thank you.
முக்கியமான பார்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம்ல இருக்க பிளேசஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ என் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சுகாதாரமான வீடு சுகாதாரமற்ற வீடு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம், எல்லாமே கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ரைட் போனோம் அப்படின்னா இந்த வீக் டேலேயே நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ க்ரௌட் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம போய் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் ரைட் போனோன்னா அதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். வண்டி எண் 1, 4, 6 சேலமிலிருந்து பெங்களூரு வரை செல்லும் விரைவு பேருந்து கிளம்பியுள்ளது. பாருங்கள், திவ்யா ஜமுனா எல்லாம் போகிறாங்க, பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் அரை மணி நேரத்தில் பெங்களூர் போயிடும். அது சும்மா 20 நிமிஷத்துக்கு தான் 80 ரூபா டிக்கெட்டு. நான் அன் ரிசோர்ட்டில் போனாலே 40 ரூபாய்க்கு போயிடும் பெங்களூர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ரவுண்டு தான், 4 ரவுண்டுக்கு 80 ரூபா வாங்குறாங்க. நான் வந்து 80 ரூபா வச்சுருந்தேன்னா பெங்களூர் போயிட்டு திரும்பியே வந்துடுவேன் 40 ரூபாய்க்கு, பார்த்துக்கோங்க. அப்படிங்க பாருங்க, பாருங்க பாருங்க பாருங்க, சொல்லலை அந்த ரியாக்ஷன் மட்டும்தாங்க தெரியும். அதனால தாங்க இந்த ஒன்று மட்டும் பேன்னு காமிக்குது, அவ்வளோதான். இப்போ பாருங்க திரும்ப, இன்னும் 1 செகண்ட் காமி, கேமரா காமி, அங்கே பாரு அங்கே பாரு. இதுதான் வந்துட்டாங்க, பாருங்க பாருங்க வந்துட்டு இருக்காங்க. இப்பொழுது அவங்க கிட்ட வந்து நம்ம ஃபீட்பேக் கேட்க போறோம், என்ன எப்படி இருந்துச்சு இந்த ட்ரெயின், 80 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்க போறோம். வாங்க 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 வாங்க. எப்படி 80 ரூபா கொடுத்தாங்க உள்ள போனீங்க, எப்படி உங்க ட்ரெயின் டிராவல் இருந்துச்சு? ட்ரெயின் டிராவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓகே, பட் 80 ரூபா கொடுத்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரே இடத்துல ஜர்க், அந்த மட்டும் தான் அட்வென்ச்சர், மற்றபடி மொக்கதான், குட்டீஸ்க்காக போலாம் அவ்வளவுதான். அதாவது எஜுகேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வந்தோம் அப்படின்னா இந்த அப்பளம் பிடிக்குதோ இல்லையோ வாங்கிடுவோம், வாங்கி சாப்பிட்ருவோம். ஏன்னா இதை வந்து சாப்பிட்டா தான் எஜுகேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி, அதுக்கப்புறம் பானிபூரி, பானிபூரி கிடைக்கல இந்த டைம், இந்த மாதிரி நிறைய வாங்கி சாப்பிட்டோம். சில்லியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் இருக்கும், அதோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய், எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே 50 ரூபாய் தான். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பஜ்ஜி, அதாவது 2 பஜ்ஜி 30 ரூபா அப்படின்றாங்க. எஜுகேஷன் வந்தவே இதே ரேட் தான் இருக்கும், பட் ஓகே. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கியிருக்கேன், ஒரு பெரிய அப்பளம் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வாங்கினதுனால என்னோட வந்து இந்த எஜுகேஷனோட ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். துரத்து விட்டாச்சு, இப்போ லாஸ்ட்டாக நான் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து லாஸ்ட்டாக பாய் பாய் சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. அதாவது இது ஆப்பிச்சுக்கார மாதிரி இந்த டைம் இந்த கூலிங் கிளாஸ் எதுக்குன்னா, இதை நான் இப்போ வாங்கின வர வழியில் கடைசியில் கிளம்போது இது ஒரு செலவு. ஸோ இவனு அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கான். ஸோ ரியலி வந்து நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்பவே முக்கியம் இருந்தது எஜுகேஷன், அவ்வளோ வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை. ஜஸ்ட்டு போனோம், கொஞ்சம் வந்ததுக்கு அந்த பஜ்ஜி அது இதுன்னு சாப்பிட்டோம், கொஞ்சம் ரைட் போனோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு எந்துவாக இல்லை. நான் ஃபஸ்ட்டு பார்த்த எஜுகேஷனுக்கு இதுக்கு ரொம்பவே இது, நிறைய விஷயங்கள் கிடையில. அப்போ முன்னெல்லாம் நிறைய இருக்கும், ரைடு இருக்கும், அது இதுன்னு இருக்கும், எப்படி பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் அந்த மாதிரி இல்லை, சுற்றி சுற்றி பார்த்தா ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஜஸ்ட்டு ஃபேமிலியோடு வந்ததுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன் அவ்வளோதான். அதர்வைஸ் பை. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டிஸ்டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள்.